நல்ல கடைக்கு போக முடியல. எதுக்கு கடைக்கு போற? இல்ல பையனை பத்தி யோசனை பண்ணினா வந்தேன். யோசனை பண்ணியா வந்தியா? இந்த பையன் சம்பாதிக்கிறான், ஒரு 1,500 கூட கையில கொடுக்க மாட்டான்றான். நான் வீட்டுல இருந்தாக்கா பசங்களை கூட பாட்டிக்கணும், அவங்களுக்கு துணி துவச்சிக்கணும், அவங்கள அனுப்பினேன். அவன் வந்து ஆடம்பரமா வந்து ஒய்யாரமா வந்து பசங்களை எடுத்து போய் ஸ்கூல் விடுவா. ஒரு நாளைக்கு ஆக்குவா, ஒரு நாளைக்கு ஆக்க மாட்டேன். என் தலைமையில வச்சுட்டு போடுவான், என் தலைமையில வச்சுட்டு போடுவான். இவன் வேலைக்கு போகிறான், எதுவுமே கண்டுக்க மாட்டேன்றான். ஒரு 10 ரூபாய் கூறுக்காய் தான் வாங்கி போடுவான். 1/2 கிலோ எண்ணெய், 1/2 கிலோ பருப்பு, உப்பு, மிளகா, கடுகு இதெல்லாம் வாங்கினது கொடுத்துட்டு பட்டுன்னு என்ன சொல்லுவேன், உங்கள் அம்மாளுக்கு 1,000 ரூபாய் ஆச்சு, 2,000 ரூபாய் ஆச்சு பட்டுன்னு போய் சொல்லிடுவான். 1 கிலோ 2 கிலோ உங்க அம்மாளுக்கு இவ்வளவு செலவாச்சு, நான் எங்க போறது அப்படின்னு பட 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 பண்ணி பேசிட்டு அப்படின்னு தலாட்டிட்டு வேலைக்கு போறோம் தான் போய் வேண்டி. என்னம்மா என்ன சாப்பிட்ட, ஏது சாப்பிட்ட, என்ன ஆச்சு, என்ன வயது வந்து கொடுத்தா கொண்டா அப்படின்னு டக்கு 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 டக்குன்னு அவன் கேட்குறதும் இல்லை, நானும் சொல்கிறதும் இல்லை. ஒரு நாளைக்கு ஆக்குவா, ஒரு நாளைக்கு ஆக்க மாட்டா. ஏம்மா அதுக்கு கொஞ்சம் ஆக்கி கொடுத்துறேன், அந்த பிள்ளையை கொஞ்சம் கழுவ, அந்த போக குழந்தை துணி மட்டும் தேச்சுக்கிட்டு. டியூட்டிக்கு போகிறாவா? 6 மணிக்கு போகிற, 2:30 மணிக்கு வருவாள். 2:30 மணிக்கு வந்து, ஏம்மா இன்னைக்கு நான் கோயம்பேக்கில், நீ என்ன கோயம்பேச்சா அப்படின்னுவா. நான் எதுவுமே இன்னைக்கு வைக்கல டி, புளி குழம்பு கொஞ்சம் இருக்குது, கார குழம்பு கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொன்னா, சரி அதோட விட்டுடலாம், அதுலேயும் பங்கு. அப்போ அவளை நான் என்ன பண்ணுறது, 10 ரூபாய் காய் வாங்கி வந்து கொடுத்துட்டு இவ்வளோ கணக்கு பேசும், அவங்ககிட்ட 2,000 ரூபாய் காசெல்லாம் கொடுக்க மாட்டான். காசெல்லாம் கொடுக்க மாட்டான், காசுன்றதே கிடையாது. அரிசி போனமா கையில் காசு கொடுத்தா ஏன் கொடுத்துருவானு அவளுக்கு எண்ணம் கிட்ட கொடுத்துருவானு. அதே தான், பொண்ணு கறி கிட்ட கொடுத்துருவா காசு கொடுத்தா. வகுத்துக்கு மட்டும் இந்த 2 முட்டை வாங்கினோடி, முட்டை காசு இல்லம்மா அவரு கொடுக்கல அப்படின்னு சொல்லுவா. சரி 4 முட்டை வாங்கினோடி, அம்மா காசு இல்லம்மா நீ சொல்லினே இருக்கிறியா, நீ கேட்டுனே முட்டைக்கே காசு இல்லைன்றி 4 முட்டை வாங்கினு வருவா, காசு இல்லம்மா சுத்தமா அப்படின்னு சொல்லிவிடுவா. நான் என்ன பண்றது அந்த நேரத்துக்கு, இந்த பசங்க வர தின்றதுக்கு எவா எதனா வச்சுக்கிறியா தின்றதுக்கு, என்னமோ போல இருக்குது எவா, அப்படியே வெறுப்பா இருக்குது எவா. அந்த பையன் வந்து 2 ரூபாய் கூட, 5 ரூபாய் கூடன்னுவான். இந்த பொண்ணு தின்றதுக்கு எதனா வச்சுக்கிறியா எவா அப்படின்னு கேப்பா. இப்படி இவங்களுக்கெல்லாம் வேசி கொட்டிக்கின்னு, துணி தேசி போட்டுக்கின்னு இப்படி எல்லாம் இருந்தாக்கா எப்படி நான் பழைக்கிறது, எப்படி நான் ஆசைப்பட்ட பொருள் தின்றது? நீ யாரையும் நம்பாத, கடைசி காலத்துல நீ எடுத்து வச்சுக்கோ. கடைசி காலத்தில் நான் எடுத்து வச்சுக்கிறேன், வச்சுக்கினே உங்கள்கிட்ட நான் கொடுத்துட்டு போயிடுறேன். நீங்கள் ஆமாம், நீ என்கிட்ட அப்படியே கொடுக்கறது ரொம்ப அதிகமாச்சா, என்ன என்கிட்ட காசு கொடுத்துட்டேன். நீ இந்த பொண்ணு பிறந்த பிறகு வெங்காயம்னு, பூண்டு, மிளகானு, தனியானு எல்லாம் வாங்கினது போட்டனே, அந்த காசெல்லாம் இருந்தால் எனக்கு மிச்சம் மீதி ஆகும். தக்காளி பூண்டு வாங்கினதுதான் அவ்வளோ செலவு. 1 கிலோ 350 ரூபாய், 350 ரூபாய், 100 ரூபாய் 1 கிலோ வெங்காயம், 350 ரூபாய் 1 கிலோ பூண்டு, இதெல்லாம் எங்கேருந்து வரும்? அப்படி போய் இப்படி போய் ஏன் திரும்பிட்டேன்? அதெல்லாம் அந்த காசெல்லாம் என்ன வச்சுருந்தாக்கா எனக்குன்னு ஆகும் இல்லை. உன் பையன் கதைக்கு தானே வந்தேன்? என் பையன் கதைக்கு தான் வந்தேன். அவன் கதையை மட்டும் பேசிட்டு போய் என்கிட்ட ஏன் பேசுகிறேன்? என்ன உங்ககிட்ட பேசிக்கிறாங்க, உங்ககிட்ட என்ன வச்சுக்கிறாங்க, என்ன பேசிக்கிறாங்க? பின்ன அவங்க கதையை பேசுனா என்கிட்ட வந்து என் பையன் வந்தானா என்ன ஏமா சாப்பிட்டேன்னு கதவு தட்டுவான். சாப்பிட்டேன்னு என்ன வாங்கி கொடுத்தா, எவ்வளோ வாங்கி கொடுத்தா, என்ன பண்ண, ஏது பண்ண அதை கேட்க மாட்டான். அவள் மொத்தமாக செலவு ஆச்சு, 2,000 ஆச்சு, 3,000 ஆச்சுன்னாக்கா அதோட விட்டுடுவான். வாரானா கறியோ மீனோ நண்டோ நத்தையோ வாங்கினது போடுவான். அவ்வளோதான் அந்த ஒரு நாள் கூத்து தான். ஒரு நாள் ஆடம்பரம் வாங்கல, அதுவா ஒரு நாள் ஆடம்பரம் ஆடிட்டு போடுவான். இவ டெய்லியும் ஏமா கார கம்பி வச்சு அது நைட்டு சரியா போடுங்களே அதோட சரிம்மா அப்படின்ட்டு போடுவா இவா.
சாம்பார் வச்சாலும் ஏமா கொஞ்சமாக இருக்குதம்மா அது போகிறோம்மா அது போகிறோம் அப்படின்ட்டு போடுவா. ஏதனா ஒரு மீன் குழம்பு வச்சாக்கா நான் வேறு சுண்டை வச்சு தின்னுவேன். அதை வந்து ஏமா எவ்வளோ இருக்குது அப்படின்னுவா. கொஞ்சம் தான் இருக்குது, சரி அதை வச்சு நடத்திக்கலாம் விடு. சரி விடு போகலாம். அப்போ குழம்பு வைக்க மாட்டேன். நீ என்ன வெங்காயம் தக்காளி வேணுந்தியா? வெங்காயம் தக்காளி காஞ்சி போயிருக்கு கருவேப்பிலை. அங்கே கடைக்கு போகல, மாய பிடிச்சிக்கிச்சியே. கடைக்கு போனாங்களாம் வரலையே கருவேப்பிலை கொத்தமல்லி. அதனால நான் வந்துட்டேன். என்ன பண்ணுறது, காசு கொடுத்தியா இல்லையா? காசு நாளைக்கு வந்து தரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதான் நீ என்ன மாரி அழு உஷாராச்சே. காசு இருந்தால் தானே கொடுக்கறதுக்க. அதனால ஒரு மாதம் ஆனால் கூட அவங்க பொறுத்துவாங்க. ஒரு மாதம் என்ன கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சரி.